மற்ற நாடுகளிலிருந்து வாங்கிய கடனை திரும்ப செலுத்த வாய்ப்பில்லை என்று தெரிவித்திருக்கிறார் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர். மறுபுறம் எங்களிடம் டாலரும் இல்லை, ரூபாயும் இல்லை, ஆகஸ்ட் மாதத்திலிருந்து உணவு பஞ்சமும் ஏற்பட்டுவிடும் என்று கூறியிருக்கிறார் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே. உண்மையில் திவாலாகிவிட்டதா இலங்கை? அங்கிருக்கும் தற்போதைய நிலைதான் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். போராட்டங்களும் கலவரங்களும் ஓய்ந்துவிட்டன. பிரதமர் பதவி விலகி புதிய பிரதமரும் பதவியேற்று விட்டார். ஆனாலும் இலங்கையின் பொருளாதார நிலையில் மட்டும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. நிலைமை இன்னும் மோசமாகிக் கொண்டேதான் இருக்கிறது. நாளுக்கு நாள் உணவு பற்றாக்குறையும் எரிபொருள் பற்றாக்குறையும் கூடிக்கொண்டேதான் செல்கிறது. உலக அளவில் வாங்கிய கடன் இலங்கையை நெருக்கிக் கொண்டே இருக்கிறது. ஒப்பந்தப்படி வரும் ஜூலை மாதத்தில் இலங்கை திருப்பி செலுத்த வேண்டிய கடன் தொகை கழுத்தை நெருக்கும் அளவிற்கு உயர்ந்துவிட்டது என ஏற்கனவே அந்நாட்டு மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தாங்கள் வாங்கிய கடனை தற்போது திருப்பி கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று கூறியிருக்கிறார் இலங்கையின் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கே. கடனை மறுசீரமைக்கும் வரை திருப்பி கட்ட முடியாது என்றும் இதனை கடன் வாங்கிய நாடுகளிடம் ஏற்கனவே தெரிவித்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய பணவீக்கம் 30% என்றும் இது வரும் காலங்களில் 40% அதிகரிக்கும் என்றும் கலாநிதி வீரசிங்கே தெரிவித்துள்ளார். கடனை திருப்பி செலுத்த முடியாது என்பதால் திவால் நிலை என்கின்றனர் பொருளாதார வல்லுநர்கள். இலங்கை திவாலாகிவிட்டதா என்ற கேள்வி எழும் முன்பே ஆம் என்பது போல் பதிலளித்துள்ளார் அந்நாட்டின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே. எங்களிடம் டாலரும் இல்லை, ரூபாயும் இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை என புலம்பியிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்கே. தற்போது இலங்கையில் நிலவும் உரத்தட்டுப்பாட்டை சுட்டிக்காட்டியுள்ள அவர் அதனால் உணவு உற்பத்தியும் குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் கடுமையான உணவு பஞ்சம் ஏற்படும் என்றும் எச்சரித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கே. டீசல் மற்றும் பெட்ரோல் வாங்குவதிலும் சிக்கல் நீடித்து வருகிறது. கப்பல் நிறுவனத்திற்கு ஏற்கனவே 400 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை தர வேண்டும் என்றும் அந்த தொகை அளிக்கப்பட்ட பின்பே மேலும் பெட்ரோல் வாங்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளது இலங்கை அரசு. எனவே பெட்ரோல் வாங்க மக்கள் வரிசையில் காத்திருக்க வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளில் இருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.